ஒரு கவிஞன் என்பதற்காக ஒரு புதிய இயக்குநரிடம் கவிதை படத்தை கூறுவது நியாயமற்றது. இருப்பினும் மனுபூமினை விட உயர்ந்தவர் என்று கூறுவது கேள்விக்கு அப்பாற்பட்டது அல்ல. மேலும் ஸ்ரீஜத் வரும் ஆண்டுகளில் ஒரு திரைப்பட தயாரிப்பாளராக முன்னேறுவது முற்றிலும் சாத்தியமாகும். மேலும் அவரது முதல் படமான மனோஜோமின் கடந்த ஆண்டு டோலிவுட்டுக்கு மிக முக்கியமானதாக இருந்திருக்காவிட்டால் கல்சில் மதிப்பிடப்பட்டிருக்காது. மறுபுறம் திரைப்படம் சில அத்தியாவசிய அடித்தளங்களை வழங்க தவறிவிட்டது. நீங்கள் அதை பார்க்க விரும்பினால் மதிப்பாய்வை தவிர்த்தால் உதவியாக இருக்கும். மற்றொரு திரைப்படம் மற்றும் ஸ்பாய்லர்களை பார்ப்பதற்கு நல்ல காரணங்கள். வங்கியாளர் சங்கேத் மற்றும் அவரது அரசு சாரா நிறுவனமான குஃபுவின் உரிமையாளரும் கிராமப்புற பள்ளி ஒன்றை கட்ட விரும்புகிறார்கள். இருப்பினும் சங்கேத்தின் கடன் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது. மேலும் அவர்களால் உதவித்தொகை பெற முடியவில்லை. கையாளுதல் என்பது நீங்கள் நினைக்கக்கூடியது என்று நம்புவது கடினம். பாரேன் சரியாக ஸ்க்ரூஜ் இல்லை, ஆனால் அவர் தனக்கு எதுவும் தெரியாத பள்ளியில் 7 எண்ணிக்கையை செலவிட மாட்டார். கூடுதலாக இந்த கட்டத்தில் படம் அதன் பார்வையாளர்களை இழக்கிறது. பிரியங்காவின் குஃபுவையும் பரம்பிரதாவின் சங்கேத்தையும் ஆதரிக்க இயலாது. குறிப்பாக அவனது கடைசி 20 நிமிடங்கள் கல்லூரிக்கு செல்வதற்காக காத்திருந்து பள்ளிக்கூடம் கட்டப்படவிருந்த வயல்வெளியில் சுற்றி திரிந்தபோது மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு வரும் வழியில் நோய்வாய்ப்பட்ட ஒரு கரடியை விட்டு சென்றது. மருத்துவத்தில் அவசர நிலை. பாரேன் பாபுவின் 2 துரோகிகள் அவரை பார்க்க வந்து சொர்க்கத்தின் நிலத்தை விற்பதாக கூறுகிறார்கள். இது அவர்களால் சரியல் ரியல் எஸ்டேட் என்று அழைக்கப்படுகிறது. பாரன் ஒரு மத நபர், ஆனால் அவர் கருத்து அபத்தமானது என்று காண்கிறார். எவ்வாறாயினும் இன்னும் நம்ப முடியாத ஒரு திருமணத்திற்கு பிறகு அந்த பணத்தை அவள் நிலத்தில் செலவழிப்பதாக ஏற்றுக்கொள்கிறாள். எதிர்பார்த்தபடி ஏதோ நிழலான ஒன்று நடக்கிறது என்பதை உணர்ந்தாள். அதிகாரி, இது போன்ற ஒரு திரைப்படத்தில் உலகத்தை கட்டியெழுப்புவது முக்கியமானது. குறிப்பாக ஸ்கிரிப்ட், நீண்ட மோனோலாக்குகள், மோசமான நகைச்சுவைகள் மற்றும் சலுகை பெற்ற தோற்றங்கள் நிறைந்ததாக தெரிகிறது. பள்ளிகள் கட்டப்படாவிட்டால் பெண்கள் பாதிக்கப்படுவார்களா, அல்லது பள்ளிகள் கட்டப்பட்டால் மோசமான திருமணங்களிலிருந்து அவர்கள் காப்பாற்றப்படுவார்களா என்பது பார்வையாளர்களுக்கு மோசமாக விளக்கப்பட்டுள்ளது. திரைப்படம் எதை பற்றியது என்பது பற்றிய கூடுதல் தகவல் தேவைப்பட்டது. ஆனால் அதற்கு நிறைய பாடல்களோ, நகரத்தின் வான்வழி காட்சிகளோ, அல்லது 2 மணி நேரத்திற்கு மேல் திரை நேரம் தேவையோ இல்லை. பரம்பிரதா இந்த சீசனில் ஏறக்குறைய ஒவ்வொரு குளிர்கால உல்லாச பயணங்களிலும் பங்கேற்கும் உணர்ச்சிமிக்க மற்றும் புத்திசாலித்தனமான நகர சிறுவர்களான பரன் மற்றும் கராஜ் வேடத்தில் நடிக்கிறார். இசை திரைப்படத்தின் பெரும்பகுதியாகும். இதுவரை அரிஜித் சிங்கின் ராம் பிரசாதி, ஸ்ரேயா கோஷலின் மூன் ரீ, கிரிஷ் காஜி மற்றும் தோகா தில் போன்ற சில பாடல்கள் நன்றாக வேலை செய்துள்ளன. ஸ்ரீஜாத் மற்றும் மறைந்த ஷாங்கோ கோஷ் உட்பட கவிதைகள் வெளிப்படையாகவே உள்ளன. இந்த படத்தை திரையில் பார்க்க தகுந்ததாக மாற்றும் சுப்ரியோ தத்தாவின் சில அம்சங்களில் ஒன்று அவருடைய கேமராவும் ஆகும். இது உங்களை உடனே கவர்ந்து இழுக்கும் சில விஷயங்களில் இதுவும் ஒன்று.